ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நினைத்ததை நடத்தி வைக்கும் தண்ணீர், அதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். பஞ்சபூதங்களில் ஒன்று தான் நீர். மனித இனத்துக்கும் மற்றும் அனைத்து உயிர்களுக்கும் தண்ணீர் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. அந்த தண்ணீரை கொண்டு ஒரு டெக்னிக் செய்ய போகிறோம். நமது பூமியில் 70% தண்ணீரால் தான் சூழப்பட்டிருக்கு. தண்ணீரை நாம் வந்து புனிதமாக போற்றுகின்றோம். அனைத்து மதத்திலும் சமய சடங்குகளில் தண்ணீரை முக்கியமாக பயன்படுத்துகிறோம். பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து சடங்குகளிலும் தண்ணீர் பயன்படுத்தப்படுது. தண்ணீர் வந்து ஒரு ஆற்றல் கடத்தி. அப்படிப்பட்ட தண்ணீரை கொண்டு நம்முடைய ஆசை, தேவைகள், விருப்பங்களை நாம் ஈஸியாக அடையலாம். இது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். தண்ணீர் மூலம் நல்ல சக்தி வாய்ந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதே போல நம்முடைய கைகளில் தான் நிறைய ஆற்றலும் இருக்கிறது. நம்ம வீட்டில் நம்ம வந்து பெரியோர்கள் ஆசீர்வதிக்கும் போது அவங்களுடைய கைகளால் தான் ஆசீர்வதிக்கின்றனர். அதே போல நாம் கோபமாக இருக்கும்போதோ கவலையாக இருக்கும்போதோ நம்மளுடைய கைகளில் ஆற்றல் இல்லாததை நாமளே உணர முடியும். நாம் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும்போது நம்முடைய கைகளில் ஆற்றல் நிரம்பி இருக்கிறதையும் நாம் உணர்வோம். ஜப்பானின் அறிவியல் ஆராய்ச்சியாளர் டாக்டர் மஷாரு எமோட்டோ அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, த மெசேஜ் ஃப்ரம் வாட்டர் அப்படின்ற புத்தகத்தில். தண்ணீர் வந்து ஒரு ஆற்றல் கடத்தி, தண்ணீர் அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் கொண்டது அப்படின்னு கூறியிருக்காரு. அதாவது மனிதனின் எண்ணங்கள், அதிர்வுகள், சிந்தனைகள், வார்த்தைகள் மற்றும் இசை, இவை அனைத்துக்கும் தண்ணீரில் உள்ள ஆற்றல் எவ்வாறு தண்ணீர் வந்து தூண்டும் அப்படின்றத தன் ஆய்வில் நிரூபிச்சிருக்காரு. மூன்று கண்ணாடி டம்ளரை அவர் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணீரை ஊற்றி ஒரு வெள்ளித்தாளில் ஹேட், பீஸ் அண்ட் ஜாய், ஹாப்பினஸ்னு மூன்று வார்த்தைகளை எழுதி தனித்தனியாக மூன்று டம்ளரில் ஊட்டினார். அந்த ஒட்டி வைத்த அந்த டம்ளரில் அந்த தண்ணீரை பார்த்து அவர் தினமும் ஹாப்பினஸ், பீஸ் அண்ட் ஜாய், ஹேட்னு ஒவ்வொரு கிளாஸ் டம்ளர்லையும் சொல்லி வந்தார். அப்புறம் மைக்ரோஸ்கோப்பில் அந்த தண்ணீரை பார்த்துருக்கார். பீஸ் அண்ட் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் எழுதப்பட்ட இந்த இரண்டு டம்ளர் இந்த தண்ணீர் வந்து அழகாகவும் இருந்திருக்கு, கிறிஸ்டலாகவும் இருந்திருக்கு. ஹேட் என்று எழுதப்பட்ட தண்ணீர் பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற வடிவமாக இருந்திருக்கு. அதாவது நம்முடைய உணர்வுகளை நம்ம என்ன சொல்கிறீங்களோ அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கும் அதிக அற்புதமான ஆற்றல் தண்ணீருக்கு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம இரு உள்ளங்கையும் ஒன்றரை ஒன்று தேய்ப்போம். தேய்க்கும் போது வெப்ப ஆற்றல் உருவாகும். அப்போ அந்த டம்ளரை இருக பிடிச்சிக்கணும், ரெண்டு கையால் பிடிச்சிட்டு அந்த ஆற்றலில் நம் நீரினுள் செலுத்துவது போல் நினச்சிட்டு நம்முடைய விருப்பத்தை தண்ணீரை பார்த்து மூன்று முறை சொல்லி விருப்பம் வந்து நிறைவேறி விட்டதாக சொல்லி அந்த தண்ணீரை உடனே நம்ம குடிச்சிடணும். இந்த மாதிரி இந்த டெக்னிக்கை காலை மாலை இரவு, அதாவது நாம் காலையில் சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை, மத்தியானம் சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை, இரவு, அதே மாதிரி மூன்று முறை இதை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் விரும்பிய ஆசையை நிறைவேற்றி தந்துவிடும். ஏன்னா தண்ணீரில் வந்து பிரபஞ்ச சக்தி அதிகமாக நிரம்பி இருக்கு. நம் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்ற தண்ணீருக்கு உயிர் உள்ளது என்பதும் உண்மை. நம்முடைய ஆசையை நம்ம சிறிய ஸ்டேட்மெண்ட், சிறிய வாக்கியமாக ஒரு பேப்பரில் எழுதி தண்ணீர் பாட்டில் வீட்டில் இருந்தால் அதில் ஒட்டி வச்சுருங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அந்த வார்த்தைகள் உங்கள் மனசில், உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் பதிவாகிடும். அப்போ ஆள் மனது என்ன பண்ணும், அது உண்மையை நம்பி நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். இது ஒரு ஈஸியான ஒரு பயிற்சி. ஒரு டம்ளர் தண்ணீரை பார்த்து பேசும்போது எப்பவுமே பாசிட்டிவான ஆசைகளை, பாசிட்டிவான எண்ணத்தோடு அது பேசி உடனே குடித்து அது முடிச்சுக்கணும். கடைசியாக நன்றி சொல்லி முடிக்கணும். உதாரணமாக, நான் விரும்பிய வேலை கிடைத்ததுக்கு நன்றின்னு
இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் தண்ணி குடித்து உடனே நன்றி சொல்லி உடனே குடிச்சிடும். அப்போது இந்த பிரபஞ்சம் நீங்கள் வேட்டியதை நிறைவேற்றி தந்துவிடும். எப்பொழுதும் நம் விரும்பியது கிடைத்திருக்கிறது, கிடைச்ச மாதிரி நினைத்த மாதிரி நடந்து விட்டது அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நீங்கள் சொல்லி இந்த பிரார்த்தனையை செய்யணும். உதாரணமாக, நான் விரும்பிய வேலை கிடைத்திருக்கின்றது நன்றி, நான் விரும்பிய பெண்ணுடன் என்னுடைய திருமணம் இன்று நடக்கின்றது அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் சொல்லி வரணும். நான் ஆசைப்பட்ட வெளிநாட்டுக்கு இன்று செல்கின்றேன், எனக்கு விருப்பமான வெளிநாட்டு நிறுவனத்தில் நான் இன்று வேலையில் சேருகின்றேன். ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் சொல்லி வரணும். இப்படி நீங்கள் தண்ணீரை பார்த்து உங்களுடைய விருப்பம் நிறைவேறிவிட்டதாக சொல்லி வரவும். தினமும் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச பொழுதெல்லாம் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் சொல்லி செஞ்சுட்டு வரலாம். இந்த பிரபஞ்சம் அதை நிறைவேற்றி கொடுத்துவிடும். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறட்டும்னு உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.